யோசனைகள் எவ்வளவு அருமையானவை. நீங்கள் நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நன்மையானதையே செய்வார். பஸ் எங்க போனாலும் திரள் கூட்ட செலவு அவரை தேடி ஓடி அவருடைய வார்த்தையை கேட்க ஓடினார்கள். இயேசுவால் எல்லாம் முடியும் என்ற ஆழமான நம்பிக்கைகள். மனிதனை ரட்சிக்க இன்றைக்கும் வல்லமில்லை, தேவனாக கிரியை செய்கிறார். இயேசுவையும் இயேசுனுடைய வார்த்தையை பிடிக்க முடியாது. சாத்தான் மேலே இயேசு கிறிஸ்து வெற்றி தருகிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. உன்றும் கைவிடுவாருமை, உங்கச்சகர் என்றும் உன்னை மாறப்பாருமை, உன்றும் கைவிடுவாருமை, உங்கச்சகர் என்றும் உன்னை மாறப்பாருமை. நீரோடியே வஞ்சித்து கதல் வதுப்பானது, நீரோடியே வஞ்சித்து கதல் வதுப்பாத்துமா தேவனே, வஞ்சித்து கதறுதே வஞ்சித்து கதறுதே, அத்துமணியே கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. உன்றும் கைவிடுவாருளை, உங்கச்சகர் என்றும் உன்னை மாறப்பாருளை, உன்றும் கைவிடுவாருளை, உங்கச்சகர் என்றும் உன்னை மாறப்பாருளை. நாமத்தின் வல்லமை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 3:6 நாம் எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் இல்லை, நான் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், நசிரியனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, என்கிட்ட யாருடைய நாமம் இருக்கணும், இயேசுவின் நாமம் இருக்கணும். கை நிறைய காசு இருக்கிறதுனால நீ ஒன்னும் செஞ்சிட முடியாது, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் என்ன இருந்தாலும் யாருடைய நாமத்தின் வல்லமை நமக்கு இருக்கணும், இயேசுவின் நாமத்தின் வல்லமை. நாமே சொல்லுவோம் ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் எனக்கு இயேசுவின் நாமத்தின் வல்லமை தான் வேணும். பேதுரு சொல்றாரு, எங்கிடத்துல வேற ஒண்ணு இல்லை அப்படின்னா, ஒண்ணு இல்லாம ஒண்ணு அவங்க இல்ல, எல்லாம் இருக்குது அவங்க கிட்ட. அப்படி ஒண்ணு அவங்க ஒண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி ஒண்ணு இல்ல, நல்ல சட்டை போட்டிருக்காங்க, நல்ல துணி எல்லாமே இருக்கு, வசதி இருக்கு, சர்ச்சுக்கு போறாங்க, நம்ம கூட நல்லா இருக்கோம், கர்த்தர் நம்மள நல்லா வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் பல சத்துரு கீழே விட இன்னும் சில அற்புதம் நடக்க, நம்ம அழிக்கிற சத்துரு அழியணும்னா எல்லாத்துக்கும் மேலான யாருடைய நாமம் வேணும், இயேசுவின் நாமம் வல்லமை நமக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில நான் வாசிக்கிறோம், ஒரு சப்பாடியான ஒரு மனிதர், 2 வாசித்தால் அங்கே அந்த மனிதனுடைய நிலையை பற்றி வாசிக்கிறார். இங்க அற்புதம் நடந்த இடத்துல, இயேசுவின் நாமத்தை பற்றி அற்புதம் நடந்த இடத்துல என்ன நடந்தது, எப்ப நடந்தது என்று சொல்லி கொஞ்சம் பார்த்தா, ஜெப வேளையாகிய 9 வேளை என்று. நம்முடைய வாழ்விலே குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தரை ஆராதிக்கிறது முதல்ல நம்ம இருக்கணும். எப்போதுமே எந்த நேரமும் நான் போவேன் அப்படின்னு ஏன் சர்ச்சுக்கெல்லாம் டைமிங் வச்சிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போது அங்க யாருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சரியா ஆண்டவரை ஆராதிக்கணும். உள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமையா, ஒரு குறிப்பிட்ட நேரமா, வெள்ளிக்கிழமையா தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை போய் பார்த்து ஜெபம் பண்ணி அவருடைய நாமத்தில் ஆராதனை செய்தா அந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்வில் வல்லமையாய் கிரியை செய்யும். ஆமே. பேதுரும் யோவானுக்கு இயேசுவின் நாமம் வல்லமையை கிரியை செய்ய காரணம், கரெக்ட் டைமுக்கு ஜெபத்துக்கு போனாங்க, கரெக்ட் டைமுக்கு ஆலயத்துக்கு போனாங்க, சரியா ஆண்டவருடைய நாமத்தை தக்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாங்க. If you take the name of Jesus in your life, the name of Jesus Christ will be exposed through you. It will do miracles through you. இயேசுவின் நாமத்தை நாம் எடுத்தால் நம்மளும் யாருடைய நாமம் அற்புதங்களை செய்யும், இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்யும். இப்போ அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க, போகிற வழியில அங்க பார்த்தா 2 பாக்கிறோம், தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை என்ன செய்கிறார்கள், சுமந்து கொண்டு வருகிறார்கள், சுமந்து கொண்டு வருகிறார்கள். எப்பொழுது அவனை தினமும் தூக்கி கொண்டு அந்த ஆலயத்தின் வாசலில் வைத்து விடுவார்கள், அவன் சப்பானியான மனிதன், பிறந்ததிலிருந்து அவன் சப்பானி, நடக்க முடியாது, 4 தூக்கிதான் சுமக்கணும், கவனமாய் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட பேச போறார், நமக்கு ஒரு நல்ல 2 நல்லா இருந்த உடனே எனக்கு என்ன, நான் என்ன ஜப்பானியாவ இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீ நினைச்சா ஒரு வீடு கட்ட முடியுதா, அவனுக்கு வீடு கட்ட முடியல, நினைச்ச உடனே ஒரு வேலை எடுக்க முடியுதா, முடியல, திருமணம் நினைச்ச உடனே நடந்துருதா, இல்ல உடனே பாக்கிய உடனே வந்துருதா. நாம் அப்படிப்பட்ட ஆனவனு சப்பானி தான், வாழ்க்கையில ஒன்றை செய்ய முடியாத நிலை, பல காரியங்களை விரும்புகிறோம் ஆனால் உடனே செய்ய முடியவில்லை, பல காரியங்களை வாஞ்சிக்கிற செய்ய முடியல, இவனுக்கு அப்படிதான், இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. யாராவது உதவி செஞ்சு தூக்கி உட்கார வைக்கிறாங்க, சப்பானி தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா, இவன் சப்பானியா இருந்தாலும் பிச்சை எடுத்தாலும் எடுத்தான், சர்ச்சுக்கிட்ட வந்து முடிச்சு எடுத்தான், இதான் அவனுக்கு கிடைச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டங்கள் இருக்கலாம், நம்ம இயேசு அறிஞ்சதுனால நிச்சயம் ஒரு நாள் நமக்கு விடுதலை வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைய வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில 1000 போராட்டம் இருக்கிறா, நான் இயேசு அறிந்ததுனால, இயேசு சமூகத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் எனக்கு ஒரு விடுதலை வரப்போகுது. ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து அதை உட்கார வச்சது அவனுக்கு கிடைச்ச கிருபை. வாழ்க்கையில சப்பானியா பிறந்தா கூட அதுல கூட ஒரு கிருபை, கர்த்தருடைய கிருபை இருந்தா அதான் அற்புதம் நடக்கும். ஆமே சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில 1000 போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 வேதனைகள் இருக்கலாம், எனக்கு இன்னொருத்தர மாதிரி இப்படிப்பட்ட குடும்பம் கிடைக்கலையே, இப்படிப்பட்ட பணம் இல்லையே நீங்க சொல்லலாம், ஆனா உனக்கு என் நாமம் உனக்கு வெளிப்படுது பத்தியா, அதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற அற்புதம். ஆமே ஹல்லேலூயா. என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறாய்,
என் நாமத்தினை கொஞ்சமாவது தெரிய வர்ற அல்லது இப்போது ஊழியக்கார் மூலம் ஆத்தி இல்லையாவது என் நாமத்தை கேட்கிறியே, இதுதான் உனக்கு நடக்க போற அற்புதம். அவன் சப்பானியா இருந்தாலும் அவனை கொண்டு எங்க கொண்டு வைக்கிறாங்க, ஆலயத்துல கொண்டு அவளை கொண்டு வைக்கிறான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பிச்சை இவனுக்கு கொடுக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன கிடையாது, பழக்கமே கிடையாது. என்ன சொல்லி பார்க்க, அவனுக்கு என்ன பழக்கம் இல்லை, கொடுக்கிற பழக்கம் இல்லை. என்ன பழக்கம் தான் அவனுக்கு, வாங்குற பழக்கம் தான். ரேச்சு ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாச்சுன்னா வாங்குற பழக்கம் அப்புறம் கொடுக்கிற பழக்கம் தான் ஜாஸ்தி ஆகணும். கைவத்தி அமைச்சர் அல்லேலூயா. என்ன பழக்கம் ஆகுது, இன்னைக்கு கிறிஸ்தவங்களா வாடுறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஆண்டவர் ஜீவனை கொடுத்துட்டாரு, ரட்சிச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம நேரத்தை கொடுக்கணும், சமயத்தை கொடுக்கணும், நம்முடைய பொருளை ஊழியத்துக்கு கொடுக்கணும், நம்மையே கொடுக்கணும். இன்னைக்கு யாரும் நமக்கு பணம் கொடுத்து உன்னை கொடுத்து நம்மள யாரும் ஏசு கிட்ட பட்டு போகிறது இல்ல, நாம தான் கொடுக்கணும். ஆமே சொல்லணும். ஹல்லேலூயா. This beggar was a man who always wants to receive. He cannot give. But the Lord made him to give. கொடுக்கிறவனா கடவுளவன மாத்திட்டார். ஆமே ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டு சொல்றாரு, இவரோட வாங்கி வாங்கி கடனை வாங்கி வட்டியை வாங்கி 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 வாங்கிக்கிற வீதியா நான்கு காரியங்கள் வேதத்துல நச்சுன்னு சொல்லியிருக்கிற. முதல்ல அவன் தாயின் வயிற்றுல இருந்தே சப்பானி, நான் திடீர் சப்பானி, அன்எக்ஸ்பெக்டட் சப்பானி கிடையாது, பிளான்ட் சப்பானி. நம்ம வாழ்க்கையில பிறக்கும் போதே ஒரு பாமர குடும்பத்திலும் பிறக்கும் போதே தரித்திரத்திலும் பிறந்து நாம வரோம். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ராஜா வீட்டுல பிறக்கிற கிருபை கிடைக்குது, ஆனா எல்லாரும் அப்படி பிறக்கிறது இல்ல. ஆனா யார் என்ன கிருபை அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை அறிந்தா எங்க பிறந்தாலும் உயர்ந்திடலாம். ஆமென். அல்லேலூயா. யாருடைய நாமத்தை அறிந்தால், If you know the name of Jesus, wherever you may born, wherever you may be, whichever you may be, or whatever may be your situation, the name of Lord can stir you up. One man has took it up. If the man is in prayer, by the way, parents are there, the sabbani, even now the narak mudiyam, the yara the turki samakana renda avde, mona avde, even apathi vasikala, paakala, even if one of the kuduthu parakka kadeyade, enna parakka, vaangidam parakka. இறக்கிற கிணறு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தான் நம்மை யார் அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான்காவது, இந்த சப்பானி மனிதன் ஆலயத்தின் வாசல் அண்டையிலே கொண்டு வைக்கப்பட்டவன். ஆலயத்துக்கு உள்ளாமல் போக முடியாது, பிரசங்க கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு கூட நம்ம ஆலயத்துல வாசல் சில உட்கார்ந்துருப்பாங்க காசு வாங்குறதுக்கு, அவங்க அன்னைக்கு அங்கேதான் இருப்பாங்க, ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள வரமாட்டாங்க, அப்படிதான் இருந்தான். ஆனா இந்த மனிதனை யாருடைய நாம மாத்திருச்சு, வல்லமை வாழ்க்கையில என்னையும் நீர் கண்டதற்காக உண்மை சாப்பிடுறோம். இன்னைக்கு ஆகாரம் மட்டும் காணல, இந்த ஆலயத்தில் இருந்த சப்பானியும் ஆண்டவர் கண்டார். ஆமே. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை கூட கிறிஸ்தவர்கள் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து வந்தோம் வேதனையோட இருக்கிற ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தேடியும் பாடுகள் போகாம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சமூகத்துக்கு வருகிறவனை, என்னை நோக்கி பார்க்கிறவனை என் கண்கள் காண்கிறதே,
என்னைக்கு இருந்தாலே நாம அவனுக்கு அற்புதம் செய்யாம விடவே விடாது. ஆமென். ஹல்லேலூயா. The eyes of the Lord is the Lord looking upon the people. There is a day for you to receive the miracle. அற்புதத்தை பெறுகிற நாள் என்று இருக்கிறது. தேவன் அற்புதத்தை பெறும்படி யார் உதவி செய்வா? கர்த்தர் உதவி செய்கிறார். இப்ப என்ன நடந்தது? இப்ப பேதுரு யோவான் வர்றாங்க, எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி இவன் பிச்சை கேட்கிறான்னு அவன் கேட்ட போது இவனுக்கு வந்து வித்தியாசமா பதில் கொடுத்த ஒரு ரெண்டு பேர் யார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரங்க. கவிதையாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள்லாம் எப்படி பதில் கொடுப்பாங்க சொல்லுங்க? வித்தியாசமா பதில் கொடுப்பாங்க. ஆமே. தேவ மனிதர்களுக்கு உங்க பிரச்சனையை பார்க்கும் போது அது பிரச்சனையா தெரியாது, அது அற்புதமா தெரியும். தேவ மனிதர்களுடைய நமக்கு நடக்க முடியலன்னு நம்ம பார்க்கும் போது அவங்க பாக்குறாங்க, நீ நடக்கிறத பாப்பாங்க. தேவனுடைய மனிதர்களோடு நீங்க வீடு இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டுல வாசம் பண்றத பாப்பாங்க. அவங்கதான் தீர்க்க தரிசிகள். கடவுளை தண்ணி அவர்களுக்கு நன்றி செலுத்து காண்டவர்களுக்கு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனமாய் கவனியுங்கள். முதலாவது ஆண்டவர் பார்க்கிறாரு, இரண்டாவது இங்க தீர்க்க தரிசி ஊழியக்காரங்க பாக்குறாங்க. ஒரு ஊழியக்காரர் பண்ணல கண்ணுல ஒரு ஆள் பட்டு ஆசீர்வாதம் பெறது அது யாருடைய கிருபைதான்? கர்த்தருடைய கிருபை. ஒரு ஊழியக்காரங்களை பார்த்து எந்த இடத்துலயும் சொல்லி உன் குடும்பத்தை பார்த்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி நீ ஆசீர்வதின்னு சொல்றாங்களே, அது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் போல பேசுகிறார், தேவனுடைய மனிதர்கள் போல பேசி கொண்டிருக்கிறார். See, this lame man was sitting near the temple. Everybody was going. Everybody was going and looking. But there was a special look from a special people. They were the anointed people. They were the prophets. ஆயிரம் பேர் உன பார்க்கலாம், அந்த கர்த்தருடைய ஊழியர்கள் பார்வையில வித்தியாசம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் ஊழியர்கள் மூலம் நம்ம என்ன செய்யறார்? ஆண்டவர் பார்க்கிறார். சரி, பேதுரு வந்தாச்சு, அங்க நின்றுட்டார். உடனே அவருடைய பேதுருட்ட கேட்கிறார், எல்லாத்தையும் கேட்ட மாதிரி அவர்கிட்ட கேட்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை, மூணாவது அதிகாரம் நாலாம் வசனத்துல. பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். கவனியுங்கள், ஆண்டவர் பார்க்கிறார் சரி, ஊழியக்காரங்க பார்க்கிறார் சரி, நாம ஆண்டவரை பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, மயத்தர் நாம யார பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கிறார். இட்ஸ் ரைட். தேவ ஊழியர்களை பார்க்கிறார்கள், நல்லது. ஆனா நீ யார பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். இவன் உடம்பா இருந்தாலும் சப்பானியா இருந்தாலும் இவனுக்கு ஒரு கிருபை. யார பார்த்தா அந்த ஊழியக்காரரை நோக்கி பார்க்கிறான். எல்லா வலது கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு தான் செய்வரும் பர்வதங்களுக்கு நேரார கண்களை ஏறுக்கிறேனப்பா. எப்பொழுது நான் உண்மையவே நான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். சமூகத்தையே நான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். இது அதற்கு எனக்கு என்ன தாரம்? கிருபை. கிருபை தாரம். அதற்கு எனக்கு நீ கிருபை தாரம். அப்போ இங்கே அப்படித்தான் நடக்குது. பேதுரு பார்க்கிறாரு, அவரு திரும்பி பார்த்துட்டார். இதுதான் அங்க அற்புதம் நடக்குது. ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்க ஆண்டவரை நாம பார்த்துட்டாலும் என்ன நடந்துடும்? அற்புதம் நடந்துடும். ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது, நீ ஆண்டவரை பார்க்கும் போது என்ன நடக்க ஆரம்பிக்கும்? அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். This beggar man was looking to Peter. When Peter was looking on him, there was a coincidence meet. அங்கே ஒரு சந்திக்கிற ஒரு நல்ல நிலை வருகிறது. நம்முடைய வாழ்வில் அற்புதம் நடக்கிறதுக்கு கவனிட்டே இருப்போம். பல நாடு கத்த கேட்டுட்டே இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு நாள் கிளிக் ஆயிடும். நீங்க பேச ஆண்டவர் பேச, நீங்க தொட ஆண்டவர் தொட, அன்னைக்கு சாப கட்டுகள் எல்லாம் உடையத நாளா மாறிடும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் வருகிறது. ஆண்டவரை ஒரு மனிதன் பார்த்து விட்டான், தேவனை அவன் பார்த்து விட்டால் அவன் தேவனை பார்த்துட்டா போதும், அற்புதம் நடத்திடும். வெள்ளியும் உள்ளதை உனக்கு என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க சூழ்நிலை நோக்கி நீங்க பேசுங்க.
போய் கடல் தொல்லை போராட்டங்களை நோக்கி நீங்க பேசுங்க. பேதுரு பேசின மாதிரி தேவனுடைய ஊழியரோடு இணைந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என்ன உட்கார வச்சிருக்கிற கடன் தொல்லையே, என்ன உயர விடாம அழைத்து வச்சிருக்கிற வியாதியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலக. நான் என் கடன் தொல்லை பிரச்சனைகளில் இருந்து நான் எழுப்பட்டும், கை தட்டப்படுது கரணை தட்டியவரை சோதரமாக எழுப்பட்டும், நான் எழுப்பட்டும், நான் எழுப்பட்டும். Let me arise. Let me arise from my death. Let me arise from my sickness. Let me arise from my problem. ஒரு மனிதனை என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏழு காரியங்களை வேகமா தியானிக்க போற கவனமாக ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல இந்த இயேசுவின் நாமம் உட்கார்ந்து இருந்தவனை தூக்கி விட்டுச்சு. அவன் சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லா சொல்லுங்க, தூக்கி விட்ட இயேசுவின் நாமம் உட்கார்ந்து இருந்தவன் என்ன செஞ்சு விட்டுச்சு, ஹல்லேலூயா. எத்தனை பேரை இயேசுவின் நாம தூக்கி விட போது உயர்த்தி இஸ்ரவேலின் தலைவனாய் நான் வைக்கிறேன் என்று சொல்றேன் ஆண்டவர் ஒரு மனிதனை எங்கிருந்து வைத்துக்கிறாரா ஊழியிலிருந்து உயர்த்துறார் ஆண்டவர் உயர்த்துகிறவர் அவருடைய நாமம் ஒரு மனிதனை தூக்கி விடுகிறது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது எனக்கு பணம் கொடுப்பாங்க அற்புதங்களை செய்ய முடியும். நாமம் தூக்கி விடுகிறது. இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து நாமத்துக்காக வாழ்க்கையை நாம தான் என்ன செய்யும்போது தூக்கி விட போகிறது. ஹல்லேலூயா. இடம முடியாம குடும்பம் உட்கார்ந்து கிடக்குது, கடல் தொல்லையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அண்டவரே விழுந்து கிடக்கிற குடும்பத்தை அண்டவரே தூக்கி விடுகிற நாமம், இயேசுவின் நாமம் அவனை தூக்கி விட்டது. The name of Jesus Christ raised him up. He was sitting, he was lame, he cannot walk. But the name of Jesus lifted him up. ஆண்டவருடைய நாமம் அவனை தூக்கி விட்டது. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தருடைய நாமம் நம்முடைய குடும்பங்களை தூக்கி நிறுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், நம்முடைய குடும்பங்களை உயர்த்தும், பிள்ளைகளை உயர்த்தும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தூக்கி விடுகிற இயேசுவின் நாமம். இரண்டாவது ஏழாம் வசனத்தில் நாம பார்க்கும் போது அவன் கால்களை பலப்படுத்தின நாமம். கவனமா சொல்லிக்கிட்டே வரணும். எல்லாம் சொல்லுங்க, முதல்ல என்ன பார்த்தோம்? தூக்கி விட்ட இயேசுவின் நாமம். சத்தமா சொல்லுங்க, என்ன நாமம்? தூக்கி விட்ட, சர்ப்பாணியாய் கிடந்தவனை தூக்கி விட்ட இயேசுவின் நாமம். வார்த்தை கேட்க கேட்க இயேசுவின் நாமம் நம்மளை தூக்கி விடும். The name of Jesus Christ will lift you up. He will raise you up. என்ன பண்ணது வேலன் கொண்டது அமேன் ஹல்லேலூயா கால்களை பலப்படுத்தின நாமம் இரண்டாவது அங்கே பார்க்கிறோம் நாமம் அவனுடைய கால்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. எவ்வாறு ஆலயத்துக்குள்ள போக முடியாது, வீட்டுல இருந்து கோயிலுக்கு வர முடியாது, கோயிலுக்குள்ளே போக முடியாது, ஒன்னே அவனா செய்ய முடியாது, அவனா எந்த இடத்துக்கும் நடந்து போக முடியாது,
கர்த்தருடைய நாமம் ஆமென். ஹல்லேலூயா. கால்களை பலப்படுத்தின நாமம். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 28 வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம், சிம்சோ தாகமாய் ஆகி எல்லாம் போய் நொந்து போய் உடைந்து போய் திடீரென்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு என்னை ஒரு விசாரி பலப்படுத்தும் ஆசைகள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகி ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திருந்தோம் தேவனே பலப்படுத்தும். நீங்க சொல்ல பார்க்கலாம், தேவனே என்னை பலப்படுத்தும், தேவனே என்னை பலப்படுத்தும், தேவனே என்னை சொல்லுங்க. என் குடும்பத்தை என் பிள்ளைகளை படிக்க பலப்படுத்த ஆண்டவரே, வேலை செய்ய என்ன செய்யும் பலப்படுத்தும், பலப்படுத்தும். இது உண்மை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமம் முடவனை நடக்க முடியாமல் தூக்கி வரப்பட்ட உடம்பனை நிற்க வைத்த நாமம், குதிக்க வைத்த எட வைத்த அதே நாமம் பிள்ளைகளை எழுப்ப வைக்கட்டும். கடல் தொல்லைகளிலிருந்து எழுப்புவார்களாக, கடச்சிலிருந்து எழுப்புவார்களாக, வேதனிலிருந்து எழுப்புவார்களாக, போராட்டத்திலிருந்து எழுப்புவார்களாக, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் உயர்ந்து எழுப்புவார்களாக, கல்லூரியில் உயர்ந்த பதவி எழுப்புவார்களாக, வேலையில் உயர்ந்திருப்பார்களாக. கர்த்தரபடியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் யார் யார் துதிக்காம இருக்காங்களோ அவர்கள் நாமத்தில் துதிக்க ஆரம்பிக்கட்டும். எந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியாம இருக்காங்களோ இயேசுவின் நாமத்தில் அவருடைய கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகட்டும். கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்தந்த காரியங்களை செய்து முடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தில் அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், ஏஜிடிபிசி மதுரை, எம்ஏபிசி சென்னை, ட்ரினிட்டி கே பி வலசை, ஏஜி சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் சிஏ, மாணவர்கள் ஊழியம் எஸ்எஃப்சி, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், ஏஜி மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை ஏஜி சபை, நம்பர் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் ichrist_das@yahoo.co.in.